இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு Yamaha Fascinoவில் வந்து இக்னிஷன் கரண்ட் வரல சரிங்களா. நம்ம மெக்கானிக் நம்ம கொண்டு வந்தாங்க, காயில் டெஸ்ட் பண்ணி என்ன வயரிங் செக் பண்ணேன். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா Yamaha Fascino ரே இந்த எல்லாமே சேம் வயரிங் சேம் சிடி பவர் காயில் தான். இதில் வந்து காயில் எப்படி செக் பண்ணுறது எப்படின்னு வயரிங் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த ரேக்கு ஃபஸினோக்கு இந்த சிடிஐ கப்ளரில் வர டயக்ராம் என்னென்னன்றது இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கப்ளர் டயக்ராம்லாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்பார்க் ப்ளக்கு, பவர் காயிலேருந்து வர ஸ்பார்க் ப்ளக் கனெக்ஷனு இந்த இதில் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வரல. ஸோ ஏன் பவர் சப்ளை வரலன்றதை பார்ப்போம். இப்போ கரண்ட் வரலன்னொடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளா செல்ஃபாக என்ன பண்ணணும்னா காயிலை கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த காயில் சிடிஐக்கு வர லைன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா. அந்த சிடிஐக்கு வந்து ஒரு 7 லைன் வரும். அந்த 7 லைனுமே கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டரை செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் காயிலை கழட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபால்ட் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த இனிஷியல் இப்போ ஷோ ஆகிறது தான் பார்த்திங்கன்னா இந்த டிசியோட கனெக்ஷன். இது வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இந்த வீடியோ கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஸ்டெப்பில் என்னென்னு பார்த்திங்கன்னா பிளாக் ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுங்கள். பிக்கப் காயில் கண்டினியூட்டி செக் பண்ணணும், பவர் காயிலுக்கு கண்டினியூட்டி செக் பண்ணணும், எர்த்து கிடைக்குதான்னு பார்க்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ், இது வந்து ஃபுல்லாக டிசிங்கிறனால டிசி வோல்டேஜ் பார்க்கணும் சரிங்களா. பேட்ரி வோல்டேஜ் சி டிசிஐக்கு வருதா இல்லையான்ட்டு சரி ஓகே. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் வர ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ் பார்க்கணும் சரிங்களா. ஓம்ஸ் 200 இல்லை 2K அந்த மாதிரி இருக்கும், அதில் வச்சு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் இதில் வந்து இந்த பிளாக் வந்து எர்த்து. ஸோ எர்த்துன்றனால இந்த மல்டிமீட்டரில் வர பிளாக் டெர்மினலாக அதில் வச்சுக்கோங்க சரிங்களா. வச்சுட்டு இந்த ரெட் மல்டிமீட்டரில் வர ரெட் இருக்குங்களா, இந்த ரெட்டை வந்து இந்த ஒயிட்டு தான் பிக்கப் காயில் சரிங்களா. ஒயிட்டு வந்து பிக்கப் காயில் லைனு, பிளாக் வந்து எர்த்து சரிங்களா. இந்த பிளாக்கில் எர்த்து மாட்டிட்டு ஒயிட்டுக்கு வந்து பிக்கப் காயில் ஓம்ஸ் கிடைக்குதான்னு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அந்த லைனு ரெட்டை வந்து ஒயிட்டில் பிக்கப் காயில் லைனில் வச்சுட்டு பிளாக்கை வந்து எர்த்தில் மாட்டினோம். அந்த பிளாக் வந்து எர்த்து ஓகேங்களா. இந்த மாதிரி மல்டிமீட்டர் டெர்மினல் வச்சு பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து பிக்கப் காயில் ஓம்ஸ் காமிக்குது. ஸோ பிக்கப் காயிலேருந்து 289 வோல்டேஜ் வருது. ஸோ நீங்கள் உள்ளே காயில் கழட்ட தேவையில்லை, ஏன்னா இது வந்து டிசிஐன்றனால மேக்னெட் காயில் ஸ்டார்டிங் காயில் வராது, பிக்கப் காயில் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து பிக்கப் காயில் கண்டினியூட்டி இருக்குது, அந்த லைன் கரெக்டாக இருக்குது. ஸோ உள்ளே காயில் கழட்ட வேணாம் சரிங்களா. இதான் மெத்தட். அடுத்தது பார்த்திங்கன்னா பவர் காயிலுக்கு இதுக்கு ஓம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அதாவது கண்டினியூட்டி இருக்கான்னு பார்க்கணும். இந்த பவர் காயில் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஆரஞ்சு வயர் தான் பவர் காயிலுக்கு போகிற வயர். இந்த பவர் காயில் போகிற வயர் ஆரஞ்சு கலர் வயர் சரிங்களா. அடுத்த லைன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது பவர் காயில் லைன் செக் பண்ணணும். பவர் காயில் லைன் எது கட் ஆகிடுச்சுனாலும் கரண்ட் வராது. ஸோ பவர் காயில் உள்ள கண்டினியூட்டி பார்க்கணுன்னா இந்த ஆரஞ்சில் வச்சுட்டு இந்த தெரியுதுங்களா பவர் காயிலோட கிளிப்பு சரிங்களா. இந்த கிளிப்பில் வச்சு பாருங்கள். இந்த கிளிப்லையும் சிடிஐ கிட்ட வர இந்த இதுலையும் வச்சு பார்த்திங்கன்னா அதே ஓம்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா மீட்டர்கிட்ட 00ன்னு வரணும் சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் 00ன்னு வந்தால் தான் ஃபுல் கண்டினியூட்டி இருக்குன்னு அர்த்தம். அது வராமல் இருந்துச்சுன்னா 1 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளக்க வயர் கட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டாவது செக்கப் முடிஞ்சிச்சு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வர டிபிஎஸ்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம டைரெக்டாக டிசி வோல்டேஜ் பார்க்க போயிடணும் சரிங்களா. டிசி வோல்டேஜ் பார்க்குறதுக்கு நம்ம வந்து மீட்டரில் எப்பவும் நம்ம பார்க்குற வோல்டேஜ் ப்ளஸ் டிசி வோல்டேஜ் பார்க்குற இடத்துல வச்சுக்கணும் சரிங்களா. இங்கே இந்த டிசி வோல்டேஜ் இப்போ பார்க்குறதுனா எப்பயும் போல் ரெட்டை வந்து பிளாக்லையும் இந்த Yamahaலலாம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் தான் மெயின் வரும் சரிங்களா. ப்ரௌன் தான் மெயின் வரும், ஆரஞ்சோ அது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் டிசி வோல்டேஜில் வச்சுக்கணும். டிசி வோல்டேஜில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வண்டியோட கீயை ஆன் பண்ணிக்கோங்க. வண்டியோட கீயை ஆன் பண்ணால் தான் பேட்டரியோட டிசி வோல்டேஜ் இங்கே டிசிஐ கிட்டே வரும் சரிங்களா. இப்போ நம்ம கரெக்டாக அந்த ப்ரௌனில் தான் மெயின் வரும், பிளாக்கில் வந்து எர்த்து கிடைக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தப்போ நமக்கு ஒரு 12 வோல்ட்டுக்கு மேலேயாக கிடைக்கணும். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இன்னும் 0லே தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டிக்கு வந்து மெயின் வோல்டேஜ் வர லைனில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது மெயின் வோல்டேஜ் வரல, அதாவது டிசிஐக்கு. ஸோ டிசிஐக்கு மெயின் வோல்டேஜ் வராட்டினா கரண்ட் வராது. இப்போ உங்களுக்கு நான் லூப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மெயின் லைனை இந்த டிசிஐ ப்ரௌன் ஒயர் கொடுத்து பார்க்குறேன், கரண்ட் வருதா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் லைன் வந்து இப்போ சும்மா லூப் பண்ணி பார்க்குறக்காண்டி லூப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் உள்ள லைன்லேருந்து இந்த ப்ளூவில் பார்த்திங்கன்னா ஒரு டிசி லைன் வரும். அதாவது பின்னாடி நம்ம பார்க் லேம்ப்பு டேஞ்சர் லேம்புக்கு அந்த பார்க் லேம்ப் ஒரு லைன் வரும். அந்த லைனில் வந்து இந்த க்ரீன் ஒயரை வந்து லூப் பண்ணியிருக்கேன். இங்கே லூப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த நம்ம டிசிஐயில் வர ப்ரௌன் ஒயருக்கு லூப் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக செக் பண்ணுறதுக்கு. இப்போ செக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 13.80 வோல்டேஜ் இருக்குது மல்டிமீட்டரில். அதே ப்ரௌன்லையும் பிளாக்லையும் வச்சு பார்க்குறப்ப தெரியுங்களா, வச்சு பார்க்குறப்ப 30.80 வோல்டேஜ் இருக்குது. ஸோ அப்போ லைன் கிடச்சிருச்சு, இப்போ கரண்ட் வந்தே ஆகும். தெரியுங்களா, கரண்ட் வருது தெரியுங்களா. ஸோ இப்போ கரண்ட் வந்துருச்சு. இதுதான் லைன், இதுதான் இதோட செக் பண்ணிக்கோங்க. இதோட டயக்ராம் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சுட்றேன், கீழே யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும், சரிங்களா, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனல் பைக் எலக்ட்ரிஷியன்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் வரும். தேங்க்யூ.